ஹாய், வெல்கம் டு புவர் ஸ்டார் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம மட்டனில் குருமா செஞ்சுருப்போம், சிக்கனில் 65 செஞ்சுருப்போம், இது வரைக்கும் நத்தையில் 65 செஞ்சுருக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அதேமாரி ஸ்னெயில் 65, ஸ்னெயில் தந்தூரி, இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நத்தை 65 செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பொறுக்கணும். என்னத்தை பொறுக்கணும்? நத்தையை தான். வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க, நத்தை பொறுக்கிறத பார்க்கலாம். ஓ குட்டிப்பா, நீ தான் பொறுக்கிறியா? வெரி குட். எவ்வளோ நத்தை இருக்குது பாருங்க, சூப்பர். இந்த நத்தை பத்தாது, இன்னும் நிறைய பொறுக்கணும். சரியா, வாங்க. ஓகேவா, இந்த நத்தெல்லாம் பத்தாது, மறுபடியும் நத்தை பொறுக்கணும். வாங்க, வேகமா வாங்க. ஓ வேகமா போலாம். சிக்கி இந்த கும்பிங்க, இத போட்டு நான் அவ்வளவு கடிக்கலாம், அவ்வளவு எடுக்கலாம். மது பொரு என்னால எவ்வளவு சத்து இருக்கு உட்கார சொல்றேன். இப்படி சொல்லிட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கேன், அப்படியே கண்ணு எரிச்சல் எல்லாம் போயிடும். கால் அரிக்கும் பாரு, குச்சு குச்சு குச்சுன்னு. அதுக்கெல்லாம் அது நல்லது. வயிற்றுல இருக்க பூச்சிலாம் அதுல செத்து புடுண்டா, வெள்ளாம நாட்டாம இதுல இருக்க சத்தோடலாம். இதுல இருக்கிற சத்து தானே நிறையா. சரியா, இப்போ இதை எப்போ எடுத்தீங்க? இங்கே எங்கே நைட்டு போனி போயிட்டீங்களா வீட்டுக்கெலாம்? நான் நைட்டு வரைக்கும் 12 மணி வரைக்கும் நேரத்தை பொறுக்கிட்டு போய் பார்க்குறேன். பின்னாடி ஒன்று சொர்ணம் மாதிரி இருந்துச்சு, என்னென்னு பார்த்தா நரி. அப்புறம் நரிக்கிட்டே இருந்து பிடிங்கி நத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வச்சுட்டு இப்படியே படுத்துட்டேன்டா. சரி வாங்க, போய் சமைப்போமா? சரி வாங்க வாங்க வாங்க. அப்படியே அப்படியே இதான் சமைக்கிற இடம். அதாவது மம்பட்டி எடுத்து இதெல்லாம் செத்துறா, சீக்கிரம் எடுத்துட்டா வேகமா. தண்ணி நத்தை 65 செய்யறதுக்கு முதல்ல நத்தை அவிக்கணும். அப்ப என்ன பண்ண போறோம்? அடுப்பு பத்த வைக்க போறோம். ரெடியா பாருங்க. ஓகே, ஒரு வழியா பத்த வச்சிட்டோம். இப்படி அதுக்கப்புறம் இந்த பாருங்க, கொதி வந்ததுக்கு அப்புறம் கொட்டிடலாமா இல்லை அப்படியே கொட்டலாமா? இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். செஞ்சு தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அவிக்க போகிறோம். அவ்வளோதான் ப்ராசஸ். 2 மணி நேரம் கழித்து நாங்கள் திரும்ப பார்க்குறோம். பாய். நத்தையை வேக வச்சு 2 மணி நேரம் ஆகுது. வெந்திருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா கொதி வருது. ஒரு குச்சிடுறா தம்பி, அந்த கம்பிடு. ஓகேவா, நத்தையை எடுத்தாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உடச்சி வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இது இந்த மாதிரி தட்டினோம்னா இந்த மாதிரி கருப்பாக வந்துடும். இதில் இருக்க அந்த கருப்பு மட்டும் நல்லா இந்த மாதிரி தட்டினாலே அது வெளில வந்துடுது. சரிங்களா, இந்த இதில் ஒன்று இருக்குது. டெஸ்ட்டு பார்த்ததில் இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு இதேமாதிரி எல்லாத்தையும் உடைச்சி இந்த கருப்பெலாம் நீக்கி நம்ம சமையலுக்கு தேவையான எடுக்க போகிறோம். சரியா, இப்போ வடிகட்டுவோம். எப்படியும் ஓரளவுக்கு ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை தட்டி எடுப்பேன். இது ஒரு ஃபோக்ஸ் கம்பி. இதை இந்த நத்தை இதுக்குள்ளே விட்டு இப்படி கவா மாதிரி இப்படி செலுத்திங்கன்னா அது பாட்டு அழகாக ஈஸியாக வந்துடும். பழக்கம் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி பாருங்கள் எப்படி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஈஸியாக உடைச்சிக்கலாம்.
மாதிரி விரைச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா சுத்தமாயிட்டு இருந்துச்சு. வளவளப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். போகலாமா? அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு நேராக போகணும். ஸ்னெயில் 65 செய்கிறதுக்கு ஸ்னெயில் எடுத்துக்கிட்டாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடரு, இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி இதில் எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் ஸ்னெயில் 65 ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வாங்க செய்யலாமா? இப்போ எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக போட்டு கலக்க போகிறேன். ஆன் பண்ணியா? அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 டீஸ்பூன் உப்பு, நைஸ் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுமாரி போட்டுக்கிட்டு அதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். திக்னஸ் ஏற்றுக்கு மாதிரி பார்த்துட்டு தண்ணி தெளித்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ண போகலாம். ஸ்னெயில் 65 ரெடியாக போகுது. ஓகே, அடுத்து எண்ணெய் சட்டியில் பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அந்த பாருங்க, கொதிச்சு வருது. அந்த மாதிரி டயத்தில் சிக்கன் 65க்கு எடுத்து அந்த சோலையில் கொஞ்சமாக பொரியுது பாருங்கள். ஸ்னெயில் 65 நேற்று சாயந்தரம் ஆரம்பித்து ப்ராசஸ், இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. மாதிரி நெருப்பு தீய இந்த மாதிரி நல்லா எரிகிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம வறுத்து எடுக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ கிண்டி பாத்திரத்தில் ஸ்னெயில் 65 வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பாத்திரத்தில் அதை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸ்னெயில் 65க்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோமோ அதேமாதிரி ஸ்னெயில் தந்தூரிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், பெப்பர், மஞ்சள் தூள், தயிர், ஒரு லெமனு, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கேப்சிகம் மிளகா, அப்புறம் லெமனு, அப்புறம் இந்த நம்ம ஆனியன், எப்போதும் உள்ள பல்லாரி ஆனியனு, அப்புறம் கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் தயிர் எல்லாமே ஆல்ரெடி இதில் கலந்தாச்சு, இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகம் எடுத்து இதில் அழகாக அந்த மாதிரி கோக்க போகிறோம். கேப்சிகம் ஒன்று, ஆனியன் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஸ்னெயில் இதை ஒன்று, இந்த மாதிரி கெபாப் மாதிரி நம்ம வெறும் தந்தூரியாக போட முடியாதுங்கிறதுனால 2 ஸ்னெயிலை நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்னெயில் தந்தூரி கெபாப் மாதிரி இதை நம்ம இப்படி கோத்துக்கிறோம். பாருங்கள் நல்லா தெரிதா, இந்த மாதிரி கோத்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கேப்சிகம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆனியன், அதுமாரி கண்டினியூவாக நம்ம வச்சுக்கிட்டு வர வேண்டியதான். மறுபடியும் 2 ஸ்னெயில் இந்த மாதிரி வரிசையாக அழகாக அப்படி கொத்தாச்சு. இதுக்கப்புறம் அது மேலே ஒரு லெமனை நம்ம வச்சிடுறோம். லெமனை வச்சுட்டோம்னா டேஸ்ட் வந்துருக்கு. இது வரைக்கும் 4 சேர்த்துருக்கேன். மறுபடியும் நம்ம கோத்து வச்சுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம லெமன் கேபாப், அதாவது ஸ்னெயில் தந்தூரி செய்கிறதுக்கு நேராக அடுப்புக்கு போயிடலாம். ஓகே, பட்டு அடுப்பு இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம கட்டு கம்பி வச்சு 4 பக்கம் கம்பி வச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த ஸ்னெயில் தந்தூரியை நம்ம இந்த அடுப்பு அனல்லையே பாட்ட போகிறோம்.
இதுக்கு மேல நம்ம பட்டர் தடவணும். அந்த ஹீட் ஏற ஏற பட்டர் தடவிட்டே இருந்தோம்னா அது டேஸ்ட் இன்னும் நல்லா நம்ம இம்ப்ரூவ் ஆகும். இந்த பட்டரை நம்ம ஒரு நைஃப்ல எடுத்துருக்கேன். அதை எடுத்து இந்த ஸ்னெயில் தந்துரி மேல அழகா தடவிட்டு வந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு அப்படியே இறங்கும். அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். பட்டர்லாம் நான் சும்மாவே சாப்பிடுவேன், இருந்தாலும் இப்போ சேனல் லைவ் போயிட்டுருக்கிறதுனால நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி தேவையான அளவு தடவிட்டு இந்த நெருப்பு அனல்லையே அது வேகும். இந்த பட்டர் தடவுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்னெயில் தந்தூரிய நம்ம சுற்றி சுற்றி வேக விடணும். ஒரே பக்கமாக வேக விட்டாலும் இந்த ஸ்னெயில் சீக்கிரம் வேகாது. இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வைக்கணும். ஸ்னெயில் 65 ஸ்னெயில் தந்தூரியும் ரெடி ஆகிட்டு இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப எக்ஸைட்டாக ரெண்டு பசங்களும் வெயிட் பண்ணுறாங்க. நானும் தான். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட்டு யுவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம். இந்தா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. யா சாப்பிட்டோம். வாயில் கரைஞ்சி போகுது. இந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குன்னு செம்மையாக இருக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்கா? ஸ்னெயில் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு? எதுவுமே தெரியாதா? இந்த ஸ்னெயில் சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க உஷ்ணம்லாம் குறைஞ்சி போயிடும். இந்த கால் எரிச்சல், மூட்டு வலி இதெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு நல்லது. இந்த பைல்ஸ் உள்ளவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு சீக்கிரமே இதெல்லாம் சரியாயிடும். அடுத்தது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இது என்னது? ஸ்னெயில் தந்தூரி பார்பெக்யூ. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. நம்ம செஞ்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பீஸ் யாருக்கு வேணாமா? எப்படி இருக்கு? டேஸ்டாக உண்மையிலே நல்லா இருக்கு. செமையாக பண்ணியிருக்கீங்க. சாரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுமாரி நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் மண்ணை மட்டும் சாப்பிட்றதுனால இதில் நிறைய கால்சியம் இருக்குது. இந்த ஸ்னெயில் 65 என்ன இருக்குது? கால்சியமும் நிறையா இருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அடுத்த எபிசோடில் இன்னும் நிறையா என்னென்ன ஃபுட்டு ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.